வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு செட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஸ்க்ரீனில் ஃபோட்டோ செட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் ஆன் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிவிடுங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு -17 வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே கான்ட்ராஸ்ட்டு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனும் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம ஏன் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ண போகிற லைட் எஃபெக்ட்டு அப்போ தான் பார்க்க கொஞ்சம் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால தான் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஸ்டேச்சுரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷன் அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வைப் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கும், ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வைப்ன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணி தான் நீங்கள் அந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ எஃபெக்டெல்லாம் டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான், ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் வைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸாக இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் A to Z ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல் நீங்கள் கிளியராக வீடியோஸை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோட டியூரேஷனும் கடைசி ஃபோட்டோவோட டியூரேஷனும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் டியூரேஷன் அதோடது இன்க்ரீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் லாஸ்ட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் கலர் லைட் வீடியோ, ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லைட் வீடியோ இருக்கும். மொத்தம் 2 types ஆஃப் லைட் வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த லைட் எஃபெக்ட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த லைட் எஃபெக்டோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், ஸோ மல்டிபிள் கலர் தான் ப்ளே ஆகும். ஸோ அதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமில் வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணால் எனக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அது யூடியூப்புடைய காப்பிரைட்ஸ் சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போது இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துருங்க.
ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. எகைன் வந்து கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதன் செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணவாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போது அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35-37 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண மாட்டி பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமில் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேக்கில் போயிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ஷோ ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் எஃபெக்டில் ஒரு வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நம்ம எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறோன்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 21 செகண்ட் தான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணாலையும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து கடைசியாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒன் பிக்கை வந்து எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணவாட்டி அந்த ஃபோட்டோவை கரெக்டாக வந்து அந்த லவ் ஃப்ரேம் கிட்டே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா அதை ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனும் கான்ட்ராஸ்ட்டும் எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி பிரைட்னஸ் தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரைட்டாக உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து இன்னொரு வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக வந்து அந்த ஹார்ட் ஷேப் கிட்டே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹார்ட் ஷேப் கிட்டே இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டேட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வீடு கொடுத்துருங்க, அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நான் லேயர் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள். நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி தான் ஷோ ஆகும். பட் வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.